மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின் தொடர்ச்சியாக மதுரை மாவட்டத்திலும் நகரப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இன்றைக்கு 16 இடங்களில் வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி அனைத்து வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய இடங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. அதே போல் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இன்றைக்கு கூட்டம் நடத்தி தேர்தல் விதிமுறைகளை பற்றியும் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அவங்க பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகளும் கோவிட் கைட்லைன்ஸ் கோவிட் வந்து இன்னமும் நிலவிட்டு இருக்கிற காரணத்தினால அதிகமான கட்டுப்பாடுகள் என்னென்ன கடைபிடிக்க வேண்டியது இருக்குது என்கிறத பற்றியும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் விளக்கியிருக்காங்க. தேர்தலை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 16 இடங்களில் வந்து வாக்கு நாமினேஷன்ஸ் வாங்கிறதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் தேர்தல் விதிமுறைகளை கண்காணிக்கிறதுக்கு 11 ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் வந்து நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருக்குது. ஒவ்வொரு ஜோனிலும் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஜோனில் ஒரு ஃப்ளையிங் ஸ்குவாடு, முன்சிபாலிட்டிஸில் வந்து 3 முன்சிபாலிட்டிஸ்க்கு ஒவ்வொரு முன்சிபாலிட்டிக்கு ஒரு ஃப்ளையிங் ஸ்குவாடு, 9 டவுன் பஞ்சாயத்துக்கு 4 ஃப்ளையிங் ஸ்குவாட் வந்து இப்போது வந்து தேர்தல் விதிமுறைகளை கண்காணிக்கிறதுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 அடி இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.